இயேசு எரிகோ பட்டணத்திற்கு வந்து அதன் வழியாக போய்க் கொண்டிருந்தார். அங்கே சகேயு என்னும் பெயருடைய ஒருவன் இருந்தான். அவன் வரி வசூலிப்பவர்களின் தலைவனாகவும் செல்வந்தனாகவும் இருந்தான். அவன் இயேசு யார் என்று பார்க்க விரும்பினான். ஆனால் அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியவில்லை. எனவே சகேயு அவரை பார்க்கும்படி முன்னே ஓடிப்போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டான். ஏனெனில் இயேசு அந்த வழியாகவே வந்து கொண்டிருந்தார். இயேசு அவ்விடத்திற்கு வந்தபொழுது அவர் மேலே அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, உடனடியாய் கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார். அவன் உடனே இறங்கி வந்து அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான். இதை கண்ட யாவரும், ஒரு பாவியினுடைய வீட்டிற்கு இவர் விருந்தாளியாய் வந்திருக்கிறாரே என்று முறுமுறுக்க தொடங்கினார்கள். ஆனால் சகேயுவோ எழுந்து நின்று கர்த்தரிடம், ஆண்டவரே, இதோ நான் என்னுடைய சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாருக்காவது எதிலேனும் மோசடி செய்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, ஏனெனில் இவனும் ஆபிரகாமிற்கு மகனாயிருக்கிறானே. வழிதவறி போனவர்களை தேடி ரட்சிப்பதற்காகவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்றார். அவர் எருசலேமுக்கு அருகில் இருந்ததாலும், இறையரசு உடனடியாகவே வரப்போகிறது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருந்ததாலும், இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார். எஜமானனாகிய ஒருவன் தான் ஒரு அரசை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரத்திலுள்ள நாடு ஒன்றுக்கு புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் வேலையாட்களில் 10 பேரை கூப்பிட்டு அவர்களிடம் 10 மினாவை கொடுத்து, நான் வரும் வரை இந்த பணத்தை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் என்றான். ஆனால் அவனுடைய குடிமக்களோ அவனை வெறுத்து, இவன் எங்கள் மேல் அரசனாவதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லும்படி அவனுக்கு பின்னாலே பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். ஆயினும் அவன் அரசனாக அதிகாரம் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தான். பின்பு அவன் தான் பணம் கொடுத்த வேலையாட்கள் இன்னும் எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள் என்று அறியும்படி அவர்களை அழைத்தான். முதலாவது ஆள் வந்து, ஐயா, உம்முடைய 1 மினா இன்னும் 10 மினாக்களை சம்பாதித்திருக்கிறது என்றான். அதற்கு அவனுடைய எஜமான், நன்றாக செய்தாய், நல்ல பணியாளனே, நீ மிகவும் சிறிய காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு நீ பொறுப்பாயிரு என்றான். இரண்டாவது ஆள் வந்து, ஐயா, உம்முடைய 1 மினா இன்னும் 5 மினாக்களை சம்பாதித்திருக்கிறது என்றான். அதற்கு அவனுடைய எஜமானன், நீ 5 பட்டணங்களுக்கு பொறுப்பாயிரு என்றான். பின்பு இன்னொரு பணியாள் வந்து, ஐயா, இதோ உம்முடைய மினா, இதை ஒரு கைக்குட்டையில் வைத்திருந்தேன், நீர் கடினமான மனிதன், ஆனபடியால் நான் பயந்திருந்தேன், நீர் வைப்பீடு செய்யாமலே எடுக்கிறவர், விதைக்காமலே அறுவடை செய்கிறவர் என்றும் எனக்கு தெரியும் என்றான். அதற்கு அவனுடைய எஜமான் அவனிடம், பொல்லாத வேலைக்காரனே, உன்னுடைய சொந்த வார்த்தைகளின்படியே நான் உனக்கு தீர்ப்பு கொடுக்கிறேன், நான் ஒரு கடினமான மனிதன், வைப்பீடு செய்யாமலே வட்டி எடுக்கிறவன், விதைக்காமலே அறுவடை செய்கிறவன் என்று அறிந்திருந்தாய் அல்லவா? அப்படியானால் நீ ஏன் எனது பணத்தை வைப்பீடு செய்யவில்லை? நான் திரும்பி வரும்போது அந்த பணத்தை வட்டியோடு வாங்கிக் கொள்ளக்கூடியதாய் இருந்திருக்குமே என்றான். பின்பு அந்த எஜமான் அருகே நின்றவர்களை பார்த்து, அந்த பணத்தை அவனிடமிருந்து எடுத்து 10 மடங்கு வைத்திருக்கிறவனிடத்தில் கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஐயா, அவனிடம் 10 மடங்கு பணம் இருக்கிறதே என்றார்கள். அவன் அதற்கு பதிலாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளவன் ஒவ்வொருவனுக்கும் இன்னும் அதிகம் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்தோ அவனிடம் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நான் தங்கள் மேல் அரசனாயிருப்பதை விரும்பாத என்னுடைய பகைவர்களான அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள், அவர்களை என் கண்முன்னாலேயே கொன்று போடுங்கள் என்றான். இயேசு இதை சொன்ன பின்பு அவர் தொடர்ந்து எருசலேமை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். அவர் ஒலிவ மலை என்று அழைக்கப்பட்ட குன்றுக்கு அருகே இருந்த பெத்பகே, பெத்தானியா ஆகிய இடங்களுக்கு அருகில் வந்தார். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களில் 2 பேரை கூப்பிட்டு, உங்களுக்கு முன்னே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், நீங்கள் அதற்குள் போகும்போது அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள், அதில் ஒருவருமே இதுவரை ஏறி சென்றதில்லை, அதை அவிழ்த்து இங்கே என்னிடம் கொண்டு வாருங்கள், யாராவது உங்களிடம் அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது கர்த்தருக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லுங்கள் என்றார். இப்படி அனுப்பப்பட்டவர்கள் போய் இயேசு தங்களுக்கு சொல்லியிருந்தபடியே இருக்க கண்டார்கள். அவர்கள் கழுதை குட்டியை அவிழ்க்கிற பொழுது அதன் உரிமையாளர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், கர்த்தருக்கு இது தேவைப்படுகிறது என்றார்கள். சீடர்கள் அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் மேலுடைகளை அந்த கழுதை குட்டியின் மேல் போட்டு அதன் மேல் இயேசுவை உட்கார வைத்தார்கள். அவர் போய்க் கொண்டிருக்கையில் மக்கள் தங்கள் மேலுடைகளை வீதியில் பரப்பினார்கள்.
ஒலிவ மலையிலிருந்து கீழ் நோக்கி போகிற பாதை இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்த பொழுது திரளாய் கூடியிருந்த சீடர்கள் எல்லோரும் தாங்கள் கண்ட எல்லா அற்புதங்களுக்காகவும் மகிழ்ச்சியுடன் உரத்த குரலில் இறைவனை துதிக்க தொடங்கினார்கள். கர்த்தரின் பெயரில் வருகின்ற அரசர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக. மக்கள் கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் இயேசுவிடம், போதகரே, உமது சீடரை கண்டியும் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் பேசாமல் மௌனமாயிருந்தால் இந்த கல்லுகளே சத்தமிடும் என்றார். அவர் எருசலேமுக்கு அருகில் வந்தபோது அந்த பட்டணத்தை பார்த்து அதற்காக அழுது, உங்களுக்கு சமாதானத்தை தரக்கூடியதை இன்றைக்காவது நீங்கள் அறிந்திருக்க கூடாதா? ஆனால் அது இப்பொழுதும் உங்கள் பார்வைக்கு மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. உங்கள் பகைவர் பட்டணத்தை சுற்றி கொத்தளங்கள் அமைத்து உங்களை முற்றுகையிட்டு எல்லா பக்கங்களிலிருந்து உங்களை நெருக்கும் நாட்கள் உங்கள் மேல் வரும். அவர்கள் உங்களையும் மதிலுக்குள்ளே உங்களோடு இருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் தரையில் மோதி அடிப்பார்கள். அவர்களோ ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி கட்டடங்களை இடித்து போடுவார்கள். ஏனெனில் இறைவன் உங்களிடம் வரும் காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையே என்றார். பின்பு இயேசு ஆலய முற்றத்திற்கு சென்று அங்கே பொருட்கள் விற்றுக் கொண்டிருந்தவர்களை துரத்த தொடங்கினார். இயேசு அவர்களிடம், என் வீடு ஒரு ஜப வீடாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஆனால் நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கி இருக்கிறீர்கள் என்றார். அவர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே போதித்துக் கொண்டிருந்தார். தலைமை ஆசாரியர்களும் நீதி சட்ட ஆசிரியரும் மக்கள் சமூக தலைவர்களும் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். இருந்தும் எல்லா மக்களும் அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தபடியால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை.